அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயமேனுகோபால் இன்றைய பதிவாக நாம் காண இருக்கின்ற தலைப்பு உங்களுக்கு உதவுபவர்கள் இவர்கள்தான் இவர்களை விட்டால் வேறு யார் இதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற தலைப்பு உங்கள் அப்படிங்கிறது ஆணாக இருந்தால் குருவையும் பெண்ணாக இருந்தால் சுக்கரனையும் எடுத்துக்கணும் இப்போ ஆண் ஜாதகம் இருக்குது பெண் ஜாதகம் இருக்குது அப்போது ஆண் ஜாதகத்துக்கு உதவுவர் யார் பெண் ஜாதகத்துக்கு உதவுவோ யார் கணக்கு பார்க்கணும் இல்லையா அப்போது நாடி முறையில் ஆண் ஜாதகத்தை குறிக்கக்கூடிய கிரகம் வந்து குரு பெண்ணை குறிக்கக்கூடிய கிரகம் சுக்கரன் அப்போ ஒரு ஆணுடைய ஜாதகமாக இருந்தால் அவருக்கு யார் உதவுவாங்க ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க அவருக்கு ஃபேவராக இருப்பாங்க எல்லா சூழ்நிலையும் அவருக்கு அனுகூலமாக நடந்துக்குவாங்க அப்படின்னு எப்படி பார்க்குறது அப்படின்னா குருவுக்கு இரண்டாம் இடம் இப்போ மேசத்தில் குரு இருக்காருன்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு அப்போ மேசத்துக்கு ரெண்டாம் இடம் என்னது ரிசபம் அந்த ரிசபத்தில் என்ன கிரகம் இருக்கிறதோ அந்த கிரகத்துடைய காரகத்துவ உறவுகள் அந்த ஜாதகருக்கு மிகவும் சப்போர்ட் பண்ணும் இப்போ உதாரணத்துக்கு குருவுக்கு குரு மேசத்தில் இருக்குது ரெண்டாம் இடம் அவருக்கு உதவக்கூடிய ஸ்தானம்னு சொல்லியிருக்கோம் அப்போது ரிசபத்தில் சூரியன் இருந்தால் அப்பா வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுவார் எல்லா வகையிலையும் உதவுவார் மாமனார் உதவுவார் அரசு அலுவலகங்கள் அவருக்கு உதவும் அதாவது உயிர்காரத்தும் உறவுன்னு எடுத்தால் உயிர்காரத்தும் எடுத்துக்கணும் சந்திரன் இருந்தால் அம்மா உதவுவாங்க மாமியார் உதவுவாங்க அண்ணி உதவுவாங்கன்னு எடுத்துக்கணும் செவ்வாய் இருந்தால் இளைய சகோதரர் உதவுவாங்க சித்தப்பா உதவுவாங்க மைத்துனர் உதவுவாங்கன்னு எடுத்துக்கணும் புதன் இருந்தால் மாமன் உதவுவார் நண்பர்கள் உதவுவாங்க காதலன் காதலி உதவுவாங்க நண்ப ஆணாக இருந்தால் பெண்ணும் பெண்ணாக இருந்தால் ஆணும் உதவுவாங்கன்னு எடுத்துக்கலாம் அதுக்கடுத்து சுக்கரன் இருந்தால் மனைவி ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க மனைவி உதவுவாங்க கல்யாணமாக முடிந்த தங்கச்சி உதவுவாங்க கொஞ்சம் நடுத்தர வயது காணதுக்கப்புறம் மனைவியும் குறிக்கும் அது மகளையும் குறிக்கும் சுக்கிரன் அப்போது ஒரு குருவுக்கு அடுத்து சுக்ரன் இருந்தால் கல்யாணமாக இளமை வயசில் மனைவி உதவுவாங்க அதுக்கப்புறம் அக்காதங்கை சொல்லலாம் அதுக்கப்புறம் மகளை சொல்லலாம் இது எல்லாமே அவங்களுக்கு உதவக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் அதுக்கடுத்து குருவுக்கு அடுத்து சனி பகவான் இருந்தால் கொடுப்பினையாகவே அவருக்கு எல்லா விஷயங்களும் நன்மையாக நடக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் சனின்னா கொடுப்பினை சரி இப்போது அதுக்கடுத்து ராகுவாக இருந்தால் தந்தை வழி தாத்தா பாட்டி கேதுவாக இருந்தால் தாய் வழி தாத்தா பாட்டி இவருக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம பார்த்த மாத்திரத்திலேயே நம்ம துல்லியமாக கணிச்சிடலாம் இதே மாதிரி தான் பெண்ணுக்கும் பெண்ணுக்கு பார்க்குறப்ப சுக்கரனுக்கு ரெண்டாம் இடத்துல யார் இருக்காங்கன்னு பார்க்கணும் இதே மாதிரி காரத்துவ உதவு உறவுகள் அந்த ஜாதகிக்கு உதவுவாங்கன்னு நம்ம ஈஸியாக எடுத்துக்கலாம் ஸோ இதை பார்த்தாலே வந்து அந்த ஜாதகருக்கு எந்த காரத்துவ உதவுகள் அதிகமாக உதவுவார்கள் அப்படின்னு நம்ம ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு முடியும் அப்போ இதை வச்சு அவருக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க யாரு அப்படிங்கிற விஷயம் நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களைப் போலவே உங்கள் நண்பர்களும் பயன்பெறட்டும் இந்த சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைக்கிட்டீங்க நான் போடும் அனைத்து ஆடியோக்களும் வீடியோக்களும் உடனே உங்களுக்கு தகவலாக தெரிய வரும் நன்றி வணக்கம்